Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து Excelல வந்து e-date function அதே மாதிரி e-o month function இந்த ரெண்டு functionோட difference நம்ம பார்க்க போறோம். பேசிக்கா வந்து Excelல வந்து இந்த e-date function வந்து எப்ப யூஸ் பண்ணுவோம் அப்படினா ஒரு product வந்து ஏதாவது ஒரு dateல manufacturing பண்ணிருப்பாங்க. அந்த productோட expiry date எப்போ அப்படிங்கறத நம்ம find out பண்றது இந்த e-date அப்படிங்கற function யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி e month இந்த e-o month இருக்குல்ல இது எப்ப யூஸ் பண்ணுவோம்னா ஒரு ப்ராடக்ட்டோட அந்த மந்த்ஸ் கொடுத்துருவாங்க. அந்த மந்த்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த எண்ட் ஆஃப் த மந்த், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மந்த் வந்து பிகினிங்கில் கூட இருக்கலாம், இல்லை மிடில் கூட நமக்கு அதோட எண்ட் டேட் இருக்கலாம். பட் நமக்கு வந்து எனிவே அது மிட்டாக இருந்தாலும் சரி பிகினிங்கில் இருந்தாலும் நமக்கு அந்த எண்ட் ஆஃப் த டேட்டை தான் நமக்கு அந்த மந்தோட எண்ட் ஆஃப் த டேட்டை நமக்கு டிஸ்பிளே பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்ச் அப்படின்னா 31st, இந்த மாதிரி நமக்கு 30th 31st 28 அந்த மாதிரி நமக்கு டிஸ்பிளே பண்ணுவோம் எண்ட் ஆஃப் த மந்த் டேட்டை. இப்போ பாருங்க எங்க எக்ஸாம்பிள் ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். இதுக்கு ரெண்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இ டேட் அப்படின்றத இங்க ஷோ பண்றேன். இங்க பாருங்க ஸ்டார்ட் டேட் மந்த்ஸ் 2 ஆர்குமெண்ட். அதே மாதிரி இஓ மந்த்ஸ் இருக்குங்களா அதுக்கும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் மந்த்ஸ் ரெண்டுக்குமே வந்து சேம் ஆர்குமெண்ட் தான் நம்ம பாஸ் பண்ணுவோம். பட் ரிசல்ட் வந்து டிஃபரெண்டா ரெண்டுக்குமே வரும். இப்போ பாருங்க எங்க ப்ராடக்ட்டுக்கு மேனுஃபேக்சரிங் டேட் இருக்கு, மந்த்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க வேலிடிட்டி மந்த்ஸ். இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மந்த் டேட் இயர் ஃபார்மேட்ல இருக்கு. இப்போ April 25th 2018 இந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. இதோட வேலிடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 24 months. இப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்பிரி டேட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ பாருங்க இ டேட்டு அப்படின்ற ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறேன். என்னோட ஸ்டார்ட் டேட் வந்து இந்த மேனுஃபேக்சரிங் டேட்டு, மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலிடிட்டி மந்த்ஸை வந்து நான் ஆர்குமெண்ட்டாக கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள் என்ன நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதுன்னா இந்த டேட்டோட இந்த மந்த்ஸ் முடிஞ்ச உடனே எனக்கு அந்த டேட்டை வந்து அங்கே ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ பாருங்கள் இது ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா April 25th 2018. இப்போ 24 months அப்படின்னா 2 years அரௌண்டு. ஸோ அப்போ 2020 April 25th அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்க 1 January 2020 அப்படின்னாக்க இப்போ 12 months அப்படின்னா இது 21 தான் நமக்கு வந்து 2021 தான் நமக்கு 12 months கம்ப்ளீட் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து நமக்கு இங்கே காமிக்குது. ஸோ இப்படி தான் நமக்கு இது ஆக்ட் ஆகும். இங்கே பாருங்க February 25th 2018 6 months அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா August 25th 2018 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த 6 months அப்புறம் உள்ள அந்த டேட்டை வந்து லாஸ்ட் டேட்டை நமக்கு ஷோ பண்ணுது. இதுலேருந்து 1 day வந்து மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அதுதான் எக்ஸ்பிரி டேட்டு. 1 day இயர்லியில் நமக்கு எக்ஸ்பிரி ஆகிறத நமக்கு இங்கே ஷோ பண்ணும். இங்கே April 25th 2018 இங்கே வந்து April 24th 2020 2 years வந்து அந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி டேட்டை நம்ம ஷோ பண்ணுறதுக்காக இயர்லியில் காமிக்கிறதுக்கு 1 day வந்து மைனஸ் பண்ணுறோம் கரண்ட் டேலேருந்து. ஓகேங்களா? இப்போ இது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நான் இதை அன்டூ பண்ணிக்கிறேன். இப்போ லாஸ்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இப்போ இதே இதில் வந்து இஓ மந்த் இருக்கு இல்லைங்களா அந்த ஃபங்க்ஷனில் ஸ்டார்ட் டேட் என்னோடய மேனுஃபேக்சரிங் டேட் கொடுக்குறேன். அதே மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வேலிடிட்டி மந்த்தை கொடுக்குறேன், என்டர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் இது பேசிக்காக வந்து லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா April 25th 2020 தான் இந்த ப்ராடக்டோட எண்ட் டேட் எக்ஸ்பிரி டேட்டு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்குன்னா இந்த ஏப்ரல் மந்தில் கடைசி டேட் என்ன இருக்கோ அந்த டேட் வந்து 30th, அதை வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இ டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1/10/2021 இருக்குது, அதாவது January 10th 2021. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா January 31st. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8th month August. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 25th August 25th. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா August 31. இங்கே May 15th இருக்குது, இங்கே வந்து May 31. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து நமக்கு இதை அந்த ஸ்பெசிஃபிக் மந்தோட எண்ட் டேட்டை நமக்கு வந்து ரிட்டர்ன் பண்ணோம். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இதை அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்திருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெசிஃபிக் மேனுஃபேக்சரிங் டேட்டுக்கான அந்த மந்த்தை வச்சு எண்ட் டேட்டை ரிட்டர்ன் பண்ணோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மந்தோட எண்ட் டேட்டை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணோம். இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்து உங்கள் விசிபிலிட்டிக்காக நாங்கள் வியூ பண்ணுறேன். ஃபார்முலா டெக்ஸ்ட்டு. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபங்க்ஷன். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் வந்து நீங்கள்
கால்குலேஷன் லெவலில் போகும்போது இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கான்செப்ட்டை பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நல்ல ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.